நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய நகரப்பகுதிக்கு அண்மையில் இருக்கின்ற மண்டதீவு கிராமத்திலே வெலிசுமன என்ற பெயரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் கடற்படையினால் ஆக்கிரமிக்கப்பட்ட நாற்பது ஏக்கருக்கு மேற்பட்ட இதில் கூடியிருக்கிற பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்குமாறு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் அந்த காணிகளை வலுக்கட்டாயமாக அளந்து நில அளவு திணைக்களத்தை கொண்டு அளந்து கடற்படைக்கு வழங்குவதற்காக இந்த அரசாங்கம் முயற்சித்திருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் இந்த இடத்திலே மறுப்பு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் இங்கே வாழுகின்ற மக்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் சார்ந்த பிரதிநிதிகள் பொதுமக்கள் என்று பல்வேறுபட்ட அமைப்புகளூடாகவும் பல தடவைகள் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டும் அரசாங்கம் இந்த விடயத்தில் செவிசாய்க்காமல் போனதும் அரசாங்கம் இதனை ஒரு கேலியாக பார்க்கின்ற விடயத்திலும் இன்றைய தினமும் இந்த காணியை அளந்து வெளிசுமன கடற்படை முகாமுக்கு வழங்குவதற்காக ஒரு முயற்சித்த பொழுதுதான் அதற்கான ஒரு மறியல் போராட்டத்தை மேற்கொண்டு இந்த போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் மிக முக்கியமாக இந்த மண்டதீவு கிராமத்தினுடைய கிழக்காக அமைந்திருக்கின்ற இந்த செம்பாட்டு தோட்டத்தோடு சேர்ந்த இந்த நிலம் மிகவும் பெருமதி வாய்ந்த தோட்ட காணிகள் ஆகும் அதனைவிட இந்த இடத்திலே மிக முக்கியமாக நல்ல தண்ணீர் உள்ள நல்ல குடி தண்ணீர் உள்ள இடமாகவும் இந்த இடம் அமைந்திருப்பதனால் இந்த இடத்தை தொண்ணூறாம் ஆண்டிலே ஆக்கிரமித்து கொண்ட ராணுவம் இந்த இடத்தில் இருந்து அகலாமல் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் இதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது இந்த இடத்திலே தான் கிட்டத்தட்ட வேலனை மங்குமான் நல்லபட்டி மண்டதியைச் சேர்ந்த பல இளைஞர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்களும் அழைத்து வரப்பட்டு சுட்டு படுகொலை செய்து இந்த செம்பாட்டுத் தோட்டத்திலும் கத்தோலிக்க தேவாலயத்துக்கு முன்னால் உள்ள கிணற்றுக்குள்ளும் அவர்கள் இப்பொழுதும் தாக்கப்பட்ட நிலையில் எலும்புக்கூடுகளாக இருக்கிறார்கள் பேர் காந்தரூபி செந்தில்மணி காந்தரூபி இந்த வீடு வந்து என்னுடையது தான் நான் தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதம் இது வீடு குடிபுரம் செய்கிறேன் இருந்தது ஆனால் ஜூன் மாதம் இராணுவம் வந்த எல்லாம் உடைச்சி போட்டுனேன் நான் விட்டுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் காணியை வந்து திருத்தி கொண்டு தென்னம்புள்ள வச்சு கொண்டு இருக்கிறேன் இப்போ நான் இருக்கிற வீடு வந்து வாடகை வீடுலான் இருக்கிறேன் எனக்கு எங்கடா காணிகளை விட்டு கொடுத்தா நாங்கள் வந்து இங்கே வீட்டை கட்டுவோம் அதோட தோட்டக்காணி ஒன்று அங்கே செம்பாட்டில் இருக்குது அந்த தோட்டக்காணியில் விவசாயம் செய்யலாம் அதுவும் செய்ய வழி இல்லை ஏக்கி விடலாம் இப்போ எங்களுக்கு எந்த வித வருமானமும் எங்களுக்கு இல்லத்தானே இப்போ இவைய பிடிச்சி கொண்டு இருக்கிற வழியாக இவையே நாங்கள் போக சொல்ல இல்லை இவை போகட்டுக்கும் அரசாங்கம் கொடுக்கும் அவைகளுக்கு எங்களுக்கு வந்து அரசாங்கம் தராதானே இப்போ அரசாங்கத்தின் காணியை நாங்கள் பிடிச்சி வச்சுருந்தா அவை விடுவீங்கம் இல்லைத்தானே அது மாதிரி நாங்கள் இவங்கட காணியைத்தான் கேட்குறோம் முடைச்சொல்லி அப்புறம் என்ன சொல்கிறது ஆகவே இந்த மேட்டு விவசாய காணி என்பது எமக்கு இன்றியமையாததாகும் இந்த காணி கடற்படையினரிடமிருந்து எங்களுக்கு திருப்பி தந்தால் இதனால் இந்த மக்கள் முன்னுவரக்கூடிய வாய்ப்பு உண்டு பொன்னாலையில் ஒரு கிணறு இருக்கின்றது தனியை அந்த கிணத்தை பாவிக்கின்றது மெட்டவளுக்கு தண்ணியை கொடுக்கவில்லை ஆனால் பொன்னாலை மக்களுக்கு தண்ணி இல்லை அவர்கள் பவுசர் பவுசர்களாக ஏற்றி கொண்டு போகின்றார்கள் அவர்கள் அந்த கிணத்திலிருந்து தண்ணியை எடுக்கும்போது அக்கம்பக்கத்தில் இருக்கும் கிணறுகள் எல்லாம் உறிஞ்சப்படுகின்றது இதுதான் இன்றைய நிலை இதே மாதிரி எல்லா இடங்களிலும் அவர்கள் ஆக்கிரமித்திருக்க இடங்கள் எல்லாம் வளங்கூடிய இடங்கள் தான் இவர்கள் தமிழ் மண்ணை நேசிப்பவர்களாக இருந்தால் இந்த விடயங்களை அவர்களுக்கு நன்றாக சிங்கள மொழி தெரியும் அவர்கள் சொல்ல வேண்டும் அரசாங்கத்துக்கும் சரி அவர்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் சரி நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை சொல்ல வேண்டும் அவர்கள் அது பல தடவைகள் நாங்கள் இது தொடர்பாக பாராளுமன்றத்திலும் தோண்டி ஆய்வு செய்யுங்கள் என்று கேட்ட பொழுதும் அல்லது எழுத்து மூலமாக வழங்கிய பொழுதும் இதுவரை அது நடைபெறவில்லை ஆகவே இவற்றை மறைப்பதற்காகவும் தாங்கள் செய்த இனப்படுகொலையை தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை இந்த இடத்தை விட்டு கடற்படை சென்றால் இவை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அவருடைய உண்மை நிலை வெளியிலே வரும் என்பதற்காகவும் தான் கடற்படை இந்த இடத்தை தனக்கு ஆக்கிரமித்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் அதற்கு இந்த அரசாங்கமும் முழு முயற்சிகளை மேற்கொள்கிறது அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த எதிர்ப்பின் அடிப்படையில் தான் இன்று மக்களாக அரசியல் தலைவர்களாக பல்துறை பல்வேறு கட்சிகளை சார்ந்த எல்லோரும் இணைந்து இந்த போராட்டத்தை மக்களோடு முன்னெடுத்திருக்கிறோம் இது தொடரும் தொடர்ந்தும் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையிலிருந்து கடற்படை வெளியேற வேண்டும் வேண்டும் காணிகளை அந்த மக்களிடம் வழங்க வேண்டும் இது அவருடைய பரம்பரை பூர்வீகமான சொந்த காணிகள் இந்த பதினெட்டு ஏக்கர் நிலத்தையும் இருபத்தொன்பது பேருடைய சொத்துக்களையும் ஒரு வகையிலே அபகரித்து இந்த இலங்கையினுடைய கடற்படையில் நிரந்தரமாக நிலை கொள்வதற்கான செயல்பாடாக இந்த செயல்பாடு இருக்கிறது உண்மையிலே இந்த மண் ஒரு பொன் கொளிக்கின்ற மண் எங்களுடைய பொருளாதாரத்தின் அடிப்படை அப்போ இதெல்லாம் இந்த இந்த குடும்பங்கள் அவருடைய வாரிசுகள் அத்தனை பேரும் இன்றைக்கு தெருவில் நிற்கக்கூடிய வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கக்கூடிய இது ஒரு போ செம்மண் நல்ல தண்ணி உள்ள நிலம் விவசாய நிலம் இவர்கள் விவசாயம் செய்து வாழ்ந்த நிலம் அவற்றை எங்களிடம் எங்களுடைய மக்களிலிருந்து பறித்தெடுத்து ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை எதிர்ப்பது எங்களுடைய கடப்பாடு எல்லாரும் ஒற்றுமையாக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் இதை எதிர்க்கிறோம் இந்த விடயத்திலே உரியவர்கள் கவனத்துக்கெடுத்து எங்களுடைய மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக சுயமாக எங்களுடைய தொழில் செய்து பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பே இந்த நிகழ்வு ஒரு மிக பெரிய நிகழ்வாக அரசாங்கம் எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நில அளவை செயல்பாடு இந்த நில எங்களுடைய நிலங்களை கைப்பற்றுகின்ற செயல்பாடை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று இதன் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த தீபக பகுதியை இந்த கட படையினர் ஆக்கிரமிக்கின்ற பொழுது இந்த பகுதியிலே அகப்பட்டிருந்த பல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டும் மிக கொடூரமான முறையிலே சித்திரவதை செய்யப்பட்டும் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஆங்காங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உடைய சாட்சியாக இருக்கின்றது குறிப்பாக கோட்டாபே ராஜபக்ஷ இந்த பகுதியிலே பொறுப்பாக இருந்த காலப்பகுதியிலே பெருமளவானவர்கள் படுகொலை செய்யப்பட்டதான குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது ஆகவே இந்த படைகள் இங்கிருந்து வெளியேற பொழுது வெளியேறுகின்ற பொழுதுதான் அந்த புதைகுலிகளை தோண்டி அந்த உடலங்களை எடுத்து அது தொடர்பான விசாரணைகளை நடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறியக்கூடியதாக இருக்கும் ஆகவே அரசாங்கம் ஒருபுறத்திலே உலக நாடுகளுக்கு இங்கே எல்லா முழு குடியேற்றங்களை நடந்துவிட்டது அனைத்து காணிகளும் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஒருபுறம் சொல்லிக்கொண்டு மறுபுறத்திலே இந்த காணி அபகரிப்பு நடவடிக்கைகளை கட படையினரை நிரந்தரமாக இங்கே தங்க வைக்கின்ற முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே சர்வதேச சமூகத்தினர் இந்த விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுடைய காணிகள் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதிலே நாங்கள் ஒரு சர்வதேச தலையீட்டை நாங்கள் கோருகின்றோம் இலங்கை அரசாங்கத்தின் இடமிருந்து எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை துளியளவும் கிடையாது